தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். ஜனநாயகத்துக்காக போராடிய பண்புமிக்க அரசியல்வாதியே அமரர் மங்கள சமரவீரர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் அமரர் மங்கள சமரவீரவுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் பிரேரணை மீதான விவாதம் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்தார். என்னை ஜனாதிபதி வேட்பாளர் ஆக்குவதற்கு முன்னின்று செயல்பட்டவர்தான் மங்கள சமரவீரர். எனக்கு ஆதரவு தெரிவித்து ஹரின் பெர்னாண்டோ பதுளையில் முதலாவது கூட்டத்தை நடத்தினார். மாத்திரையில் முதலாவது மங்கள இரண்டாவது கூட்டத்தை நடத்தினார். மங்கள எப்போதும் சரியான பக்கத்திலேயே நிற்பார். ஜனநாயகத்திற்காக துணிந்து போராடுவார். ஜனநாயகத்தை வெற்றி பெற வைக்க தன்னை அர்ப்பணித்து செயற்படுவார். சர்வதேசத்தின் ஆதரவை வென்றவர் என்றும் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் முக்கியமான நான்கு வகையான பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. இதன்படி கோதுமைமா, பால்மா, எரிவாயு மற்றும் சீமெந்த் ஆகிய பொருட்களுக்கே தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நான்கு வகையான பொருட்களை தவிர ஏனைய அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் தட்டுப்பாடின்றி கிடைப்பதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்குவதற்காக அரசு தலைவரால் நியமிக்கப்பட்ட குழு முதல் தடவையாக குழுவின் தலைவரும் நிதியமைச்சருமான வசல் ராஜபக்சே தலைமையில் நிதியமைச்சர் இன்று கூடி விடயங்களை ஆராய்ந்துள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக நிதியமைச்சர் பாசல் ராஜபக்சே தெரிவித்தார். அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது தொடர்பாக நேற்று பிற்பகல் அரசு தலைவரால் நியமிக்கப்பட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பால்மா, எரிவாயு, கோதுமைமா, சீமெந்து போன்றவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள போதிலும் ஏனைய அனைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கும் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக பாசல் ராஜபக்சே மேலும் தெரிவித்தார். அரசு வழங்கும் எந்தவித வரிசலுகையும் நுகர்வோருக்கு கிடைப்பதில்லை என்பதும் அரசு நிவாரணத்தின் கீழ் பெறப்படும் பொருட்களை அதிக விலைக்கு வியாபாரிகள் விற்பனை செய்வதும் இதன்போது தெரிய வந்துள்ளது. திருகோணமலை கிளிவெட்டி குமாரபுரம் படுகொலையின் 26வது ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. படுகொலைக்கான நீதி மறக்கப்பட்ட நிலையில் நினைவு தூபி அமைந்துள்ள இடத்தில் உயிரிழந்தவர்களது உறவினர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தினர். திருகோணமலை கிளிவெட்டி குமாரபுரம் பகுதியில் 1996 பிப்ரவரி 11 தேதி இதேபோன்ற ஒரு நாளில் 9 பெண்கள், 12 வயதுக்கு கீழ்ப்பட்ட 9 பிள்ளைகள் உட்பட 25 பேர் இலங்கை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர். மேலும் 26 பேர் மிக மோசமாக படுகாயம் அடைந்தனர். இதனை நினைவு கூறும் முகமாக அந்த பகுதி மக்கள் குறித்த பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் வருடாவருடம் பொங்கல் பொங்கி வழிபாடுகளில் ஈடுபடுகின்றனர். இவ்வருடமும் இராணுவத்தினரின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் படுகொலை செய்யப்பட்டவர்களது நினைவு தூபி அமைய பெற்ற இடத்தில் உயிரிழந்தவர்களது உறவினர்கள் ஒன்று கூடி விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் ஏற்பாட்டில் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ரகசியமாக நடத்திய கூட்டத்தில் பேசப்பட்ட விடயங்கள் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சீமசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் உரையாற்றிய அவர், எப்போதும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக செயற்படும் இத்தகைய குழுவின் பேச்சுவார்த்தையானது நாட்டுக்கு நன்மை பயப்பதாக ஒருபோதும் அமையாது என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற ஒழுங்கு விதிகள் மதிப்பாய்வு நூலின் 2வது தொகுப்பு நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் தாமிக தசநாயகவினால் நேற்று பிரதமர் அலுவலகத்தில் வைத்து பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவிடம் வழங்கி வைக்கப்பட்டது. சட்டமியற்று முறை, நிலையான அபிவிருத்தி, தேர்தல் முறைமை மற்றும் அதன் திருத்தங்கள், நாடாளுமன்ற அறிக்கை மற்றும் ஊடகங்கள், மக்கள் தொடர்பு மற்றும் இலங்கை பெண்களின் அரசியலின் போக்கு ஆகிய துறைகளில் கல்வித்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல அறிஞர்களின் கட்டுரைகள் இந்த நூலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. கடந்த 8ஆம் தேதி வெளியிடப்பட்ட நாடாளுமன்ற ஒழுங்கு விதிகள் மதிப்பாய்வு நூல் இலங்கை நாடாளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களம் வெளியீடாக நூலகங்கள் மற்றும் ஏனைய துறையினருக்கு விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 3வது தொகுதிக்கான நடவடிக்கைகளும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. லண்டன் சிறையில் இலங்கை தமிழர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை தமிழரின் தற்கொலைக்கு குறித்த சிறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது கடும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களே அதற்கு பொறுப்பு என தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
ஹக்மன பகுதியில் உயிரிழந்த யாசகர் ஒருவர் போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த யாசகர் திடீரென உயிரிழந்துள்ள நிலையில் அவரிடமிருந்து லட்சக்கணக்கான பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாசகரின் காட்சட்டைகளிலிருந்து சுமார் 400,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹக்மன கொங்கல பகுதியில் வாழ்ந்து வந்த 69 வயதான ES விமலதாச என்ற யாசகரிடமிருந்தே இவ்வாறு பெருந்தொகையான பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. உயிரிழந்த யாசகர் தங்கியிருந்த வீட்டிற்கு அருகிலேயே அவர் உயிரிழந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ் நெடுந்தீவுக்கான பொது போக்குவரத்தில் ஈடுபட்டு வந்த படகுகள் பழுதடைந்ததன் காரணமாக நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் போக்குவரத்தில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். யாழ் நெடுந்தீவுக்கான பொது போக்குவரத்து படகு சேவைகளில் ஈடுபட்டு வந்த குமுதினி படகு மற்றும் நெடுந்தாரகை ஆகிய படகுகள் பழுதடைந்த நிலையில் நீண்ட காலமாக திருத்தி அமைக்கப்படாது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் கடற்பயணத்தை மேற்கொள்ளும் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்ற நிலைமை காணப்படுகிறது. அண்மையில் நடைபெற்ற இலங்கையின் 74வது சுதந்திர தின அணிவகுப்பின் போது போர் ராணுவத்தினரை ஏற்றிச் செல்லும் ராணுவ அணிவகுப்பில் விடுதலை புலிகளின் புகைப்படம் காட்சிப்படுத்தப்பட்டது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த புகைப்படம் யாருடையது, எப்படியானது என தெரியாமல் ராணுவத்தினரின் அணிவகுப்பு வாகனத்தில் அதனை இணைத்துள்ளதாகவும் புகைப்படங்களை தெரிவு செய்த பொறுப்பாளர்கள் தவறிழைத்துள்ளதாகவும் இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை அனைவருக்கும் பொதுவான சமமான நாடு என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேஷன் ஆவேசத்துடன் சபையில் தெரிவித்தார். இலங்கையில் என்ன நடக்கிறது, ஒருவரிடம் உள்ள அதிகாரத்தை பறித்து இன்னொருவருக்கு நாம் கொடுக்க சொல்லவில்லை, கொடுத்தால் சமமாக கொடுங்கள், கொழும்பில் கொடுத்துவிட்டு எல்லோருக்கும் கொடுத்து விட்டோம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள், நீங்கள் கொடுப்பது முழு நாட்டுக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும், அதேபோன்று ஒருவரிடம் உள்ளதை பறித்து ஏனையவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது, இது தமிழர்களுக்கான அல்லது முஸ்லிம்களுக்கான அல்லது சிங்களவர்களுக்கான நாடு அல்ல, இது இலங்கையர்களுக்கான நாடு, அதனை சிங்கள பௌத்த நாடு என்று கூற வேண்டாம், அனைத்து மக்களுக்குமான சமமான நாடு இது, அதிகாரம் எல்லோருக்கும் பரவலாக கிடைக்க வேண்டும் என்றார். வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் நேற்று மதியம் காருடன் இலங்கை போக்குவரத்து சங்க பேருந்து மோதுண்டு விபத்திற்குள்ளானதில் 5 காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கார் கனகராயன்குளம் பகுதியில் வீதியில் மறுபக்கம் மாற்றம் உட்பட்டுள்ளது. இதன்போது அதே பாதையில் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து காருடன் மோதுண்டு விபத்திற்குள்ளானதுடன் பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பாதையினை விட்டு கீழிறங்கி அருகே இருந்த ஒரு காணியினுள் புகுந்தது. இந்த விபத்தில் 5 காயமடைந்துள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கனகராயன்குளம் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சமூக மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய புத்திச்சேவிகளை கல்வியினூடாக சமூகமயப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வவுனியா பல்கலைக்கழகத்தினை இன்றைய தினம் அங்குரார்ப்பணம் செய்து வைத்து உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் ஜனாதிபதி கருத்து வெளியிடுகையில் நாடொன்று பலமடைய வேண்டுமாயின் நாட்டினது கல்வி கட்டமைப்பு பலமடைந்திருக்க வேண்டும், அதுவே பயனுள்ள முதலீடாகும், தேசிய கல்வியை கட்டியெழுப்புவதற்கு தற்போதைய அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளீர்க்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக விடுதிகள் உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளீர்க்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை படிப்படியாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஆண்டிமுள்ள பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து அழுகிய நிலையில் சிறுவன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் கைதான சிறுவனின் தாய், தந்தை மற்றும் பாட்டி ஆகியோர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் சிறுவனின் தந்தை மற்றும் பாட்டியை பிணையில் விடுதலை செய்ய உத்தரவிடப்பட்டது. இதேவேளை உயிரிழந்த சிறுவனின் தாயை எதிர்வரும் 18/2022 வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் படல்கம ஆண்டிமுள பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து துர்மணம் வீசுவதாக பிரதேசவாசிகளிடமிருந்து கிடைத்த தகவலுக்கு அமைய காவல்துறையினர் நேற்று வியாழக்கிழமை விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதன்போது குறித்த வீட்டில் உள்ள அறை ஒன்றின் கட்டிலில் 10 சிறுவனின் சடலம் கிடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கையில் அண்மையில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு தகவலுக்கு அமைய தற்போதைய அரசாங்கத்திற்கு 20% மக்கள் ஆதரவு மாத்திரமே காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சாம்பி கனடவக்க தெரிவித்தார். கொழும்பின் புறநகர் பகுதியான கடுவில பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே சாம்பி கனடவக்க இதனை குறிப்பிட்டார்.
அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணையில் நம்பிக்கை இருந்தால் உடனடியாக பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.